காலபுருஷனுக்கு 11, சனீஸ்வரர் வக்கரம் பெற்ற இடம், 11 இடம், கும்பராசி கலசத்துக்கு உரியது, கருணைக்கு உரியது, நீர்த்தன்மை அதிகத்தை சுரக்கக்கூடியது, நீர்த்தன்மை அதிகத்தம் சுரக்கக்கூடியது. கும்பராசிக்காரன் பாருங்கள், தண்ணியை கண்டா பயப்படுவாங்க. கும்பராசிக்காரங்க அதிகமாக போக மாட்டாங்க தண்ணிக்கிட்ட. வயது உங்கள் தசா புத்தி ரொம்ப முக்கியம். ஏன் ஜென்மச்சனி, உங்களுடைய தசா புத்தி வயது ரொம்ப முக்கியம். புதிய தொழில் வச்சிருங்க, புதிய நிர்வாகம் வெயிட் பண்ணுங்க. திருமணமா வெகு சீக்கிரம் வரும். திருமணத்துக்குரிய நோக்கங்கள் வரும். கும்பராசிக்கு திருமணத்தினுடைய நோக்கங்கள்லாம் நிறைய வந்துடும். திருமணத்துக்குரிய நோக்கம் மிக விரைவில் வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வக்கரம் வக்கரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு தசா புத்தியை பார்த்துக்கோங்க. அப்போ தசா புத்தியெல்லாம் பார்த்து வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சனி திசையில் சந்திர புத்தி செவ்வாய் புத்தி அப்படி வந்துடக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. அந்தரம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. ஏழரை நடக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஈடுபடுறது. இந்த வேகமான உலகத்தில் விபரீதமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம், விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய யுகம் இது. விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய யுகம் இது. அதனால் ரொம்ப எல்லா வகையிலும் பேச்ச குறைச்சிக்கணும். கும்பராசி நேர்களுக்கு எல்லா வகையிலும் பேச்ச குறைச்சிக்கணும். எல்லா வகையிலையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. வெளிநாடு நல்லா போங்க. வெளிநாடு போகிறதுக்கு பிள்ளையார்பட்டி பாஸ்போர்ட் விநாயகர் வெளிநாடு நல்லா போய் சாமியை கும்பிடுங்க. அதே கொடுமுடியை கும்பிடுங்க. குருவாயூர் போங்க, மதுரைக்கு போங்க. மீனாட்சி அம்மை அன்னை உமையவள் அகிலாண்ட ஈஸ்வரி உமையவள் அங்கையக்கனியை நல்ல வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கும்பராசி. பயப்படாதீங்க. சனீஸ்வரர் வழிபாடு, சனியினுடைய மூல மந்திரம் டெய்லி காகத்துக்கு சாதம், டெய்லி காகத்துக்கு சூடாக வடைச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் வச்சு கொடுத்துருவோம். கொதிக்கணும் காகம் சாப்பிடும்போது, கொதிக்கணும். நீங்கள் எள்ளு போடுறீங்களோ இல்லை தயிர் ஊற்றுறீங்களோ அது முக்கியம் இல்லை. வீட்டில் எப்போதும் நல்லெண்ணெய் இருக்கும், வீட்டுக்கு வச்சுருப்பீங்க. வீட்டில் உள்ளது கஷ்டப்படவே இல்லை. ஒரு நாள் தவறாமல் சூட சாதம் நல்லெண்ணெய் கலரி ஒரு கையில் வச்சிருக்கோம். கண்டிப்பாக சனியுடைய தாக்கங்கள் குறையும். நீ உண்மையான தொண்டனா, நீ உண்மையானவன் தானா, அந்த கர்ம பலனை கணிக்கக்கூடியவர் அவர்கள். ராகு கேதுக்கள் மூலம் கர்ம பலனை கணிக்கக்கூடியவர் சனீஸ்வரர்கள். அதனால தான் கரெக்டாக இருப்பார். சனீஸ்வரர் கணிக்கக்கூடியவர் அவர். அதனால தான் கர்ம பலனை கரெக்டாக வச்சுருக்கார். பயப்பட வேண்டியது இல்லை. ஏழ்ரை அடுத்து வருதில்ல, மீனத்துக்கு வருதில்ல, மேஷத்துக்கு வருது பயம். நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே வாங்க. காலையில் முடிஞ்சளவு எழுந்திருப்போம். உதவி பண்ண வேண்டாம் யாருக்குமே. இந்த தயவு செய்து யாருக்கும் உதவியே பண்ண வேண்டாம். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்றதெல்லாம் உபத்திரம் பண்ணாமல் இருங்க. உபத்திரம் பண்ணாமல் இருங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்க. உங்களுக்கு பசிக்குதுன்னு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு இல்லாமல் பிறருக்கு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் நின்றால் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிடுவாங்க இல்லையா. இதுக்கு போய் நான் பட்டினியாக கிடந்து, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்து அவங்களுக்கு போய் செஞ்சு கொடுத்து, அவங்களும் நல்ல பேர் இல்லாமல், ஆனால் நம்ம செய்வோம் நல்ல பேர் வராது இல்லைங்களா. அது உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் தெரியும். ஒரு நாளாவது உதவி இல்லாமல் இருக்க மாட்டீங்க, ஆனால் நல்ல பேர் இருக்காது. நல் புகழ் நல்ல பேர் கிடையாது, அது நமக்கு தேவையில்லைல்ல. அப்போ கண்டிப்பாக இறை வழிபாடு உங்களை உச்சத்தில் கொண்டு வைக்கணும். அதுவும் ஜென்மோச்சனி. கும்பராசி நேயர்களுக்கு தயவு செய்து
திருமணத்தை தடையாக, திருமணத்தை தேக்கி போடாதீங்க. மாப்பிள்ளைக்கு பிடிக்குதா, பொண்ணுக்கு பிடிக்குதா, முடிச்சிருங்க. எதையாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் 48 வயசு ஆயிரும், ஒரு மண்டலத்துக்கு வந்துடும்.